எல்லோருக்கும் வணக்கம். பெரிதும் எதிர்பார்க்கப்படும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிப்பில் வெளியாக இருக்கும் ஜெயிலர் திரைப்படம் வந்து தமிழ்நாட்டிலையும் புக்கிங் ஓப்பன் பண்ணிட்டாங்க. கமலா திரையரங்கு அவங்க ட்வீட் பண்ணியிருக்காங்க, ஓப்பன் பண்ண வித்தின் செகண்ட்லேயே அந்த 9 மணி காட்சி விற்று தந்து விட்டது அப்படிங்கிற தகவலை கொடுத்துருக்காங்க. என்ன மாதிரியான ஒரு நிகழ்வு, காசி தேட்டரில் 11 மணிக்கு புக்கிங் ஓப்பன் பண்ண போகிறோம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. பல்வேறு பகுதிகளில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, எல்லா இடத்துலையும் பயங்கர மேசிவ் ரெஸ்பான்ஸுங்க, மேசிவ் ரெஸ்பான்ஸ். அது பெங்களூரில் பார்த்தீங்கன்னா இதுவரையும் வரலாறு காணாத வகையில் டிக்கெட் விற்று கொண்டிருக்கின்றார்கள் அப்படிங்கிற தகவல் வந்துகிட்டு இருக்குங்க. அதாவது ஆன்லைனில் தான், ஆன்லைனில் விற்றுக்கிட்டு இருக்காங்க, ரசிகர்கள் ஆர்வமுடன் வாங்கிட்டு இருக்காங்க. அடுத்தது அமெரிக்கா, அமெரிக்கா பாக்ஸ் ஆஃபீஸ் இந்த படத்தினுடைய, அதாவது இன்னும் படம் வெளியாகுவதற்கு கிட்டத்தட்ட 4 நாட்களுக்கு முன்பே இந்த மாதிரியான ஒரு மேசிவ் கலெக்ஷனை பார்த்ததில்லைன்னு அமெரிக்கத்து, அதாவது இந்திய படங்கள் இந்த அளவு வசூலை பார்த்ததில்லைன்னு வியந்து சொல்கிறாங்கங்க ட்ரேடிங்கில் இருக்கிறவங்க. ரொம்ப நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில், ஹைதராபாத்லேருந்து என்ன தகவல் வந்திருக்குன்னா சிரஞ்சீவி அவர்கள் நடிப்பில் ஒரு படம் வெளில வரப்போது, அந்த படத்து பேர் கூட எனக்குலாம் தெரியல, பட் நம்ம தெரிஞ்சுப்போம் அடுத்த வீடியோ வரும்பொழுது, ஏன்னா அதெல்லாம் தெரிஞ்சுட்டு தான் போடணும். அந்த வீடியோ அந்த படத்தினுடைய அந்த படத்தினுடைய புக்கிங்கை விட ஜெயிலர் அதிகமாக இருக்கின்றது அப்படிங்கிற தகவல் வந்திருக்கு. இதுதான் சூப்பர் ஸ்டார், திஸ் இஸ் த சூப்பர் ஸ்டார். சும்மா அரசாளுறாருங்க, பயங்கரமான ரெஸ்பான்ஸு ஆல் ஓவர் வேர்ல்டு. அதாவது சில காக்காய் குருவிகள் அணில்கள் தானே அவங்க பேர் அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுக்கு, அவங்கள பற்றி நம்ம பர்டிகுலராக சொல்ல தேவையில்லை. அவங்களுக்கு ஆன்லைன் தான் உலகம்னு நினச்சி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அதில் வந்து இவங்க சொல்கிறதுக்காக 4 பேர் பதிவு போடுறதுக்கு இருப்பான், அவங்க உடனே வசூல் போட்டானே இது வசூல் வசூல்னு. அவருடைய படங்களெல்லாம் இந்த மாதிரி மக்கள் வந்து எதிர்பார்த்து கொண்டாடினதில்லை. இந்த ஜெயிலருக்கு பார்த்தீங்கன்னா பல்வேறு கம்பெனிகளில் விடுமுறை அறிவிக்கிறாங்க வித் டிக்கெட்ஸுடன். இந்த மேஜிக்கெல்லாம் இவருக்கு மட்டும்தாங்க நிகழும், அதனால தாங்க இவர் நிரந்தர சூப்பர் ஸ்டார்னு நம்ம சொல்கிறோம்.